ஆகச் சிறந்த ஒரு இனம், தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம், இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் நிறைந்து வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம், ஆகப்பெரும் நாகரிகம், சிந்துச்சமவெளி நாகரிகமே தமிழரின் தொன்ம நாகரிகம். 2200 ஆண்டுக்கு முன்னாடி தோன்றான் கீழடியில் தொழில் நகரம் வைத்து என் மூதாதைகள் வாழ்ந்திருக்கான். தொழில் நகரம் ஆகப்பெரும் நாகரிகத்தை அடைந்த இனம். நீங்கள் திருக்குறளை எடுங்கள், தமிழ் இலக்கியங்களை எடுங்கள், காப்பியங்களை எடுங்கள், அவ்வை மூதாட்டியினுடைய சொற்களை எல்லாம் எடுத்து படியுங்கள், அவளுடைய அறிவு இதெல்லாம் படியுங்க, ஆத்திச்சூடி படி எல்லாத்தையும் படிச்சு பாருங்க. நீங்க திருக்குறள் போல ஒரு நெறி நூலை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருத்தன் உட்கார்ந்து எழுதியிருக்கான் அப்படின்னா எவ்வளவு செழுமை, எவ்வளவு முதிர்ச்சி, எவ்வளவு அப்ப எவ்வளவு தொன்மையான, எவ்வளவு செழுமையான ஒரு மொழி வளம் பெற்றிருக்கிறது. அன்னைக்கு அவனுக்கு அந்த கல்வி அறிவு எப்படி, வள்ளுவனுக்கு தமிழ் படித்துக் கொடுத்தவன் எவன், அவனுக்கு தமிழ் படித்துக் கொடுத்தவன் எவன், கற்பனை விட செய்ய முடியாது. அவ்வளவு பெரிய மூத்த இனம், அந்த இனம் வந்து ஒரு இன்னைக்கு வந்து ஒரு நாடு அடைந்து வாழ்வதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை? எங்கள் தாய் நிலத்தில் எல்லோரையும் போல சுதந்திரமாக பிறக்க, வளர, வாழ, இறக்க ஒரு இடம், அவ்வளவுதானே. லிலின் என்ன சொல்றாருன்னா, ஒரு திருமணமாகி வந்த ஒரு பெண்ணு வாழ பிடிக்காம மனமுறிவு பெறுவது, அதாவது விவாகரத்து பெறுவது, மனமுறிமை பெறுவது, அது குடும்ப உறவையை சிதைப்பது என்று சொல்வது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனமோ, அப்படி தேசிய இனங்கள் விடுதலை பெற விரும்புவதை பிரிவினவாதம் என்று பேசுவதும் அப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம். இதுதான் கொடுமை. சிங்களர்கள் வருகைக்கு முன்பு அந்த நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் யார்? அதானே விஜயன் வம்சாவளியில் தானே இங்கிருந்து போய் நாடு கடத்தப்பட்ட விஜயன் வம்சாவளியினர், மகாவம்சமே உன்னுடைய மகாவம்சம் வரலாறு எழுதுது. ஆனால் அதற்கு முன்பு அந்த நிலத்தில் வாழ்ந்து கொண்ட குடிகள் யார்? தமிழர்கள். என் தாயகம் அது. நாற்பத்தி ஒன்பது நாடு இருந்ததா சொல்றாங்க குமரிக்கண்டத்தில், ஏழு தங்க நாடு, ஏழு குன்றம், ஏழு மதுரை, முன்பாலை, பின்பாலை நாடு, இந்த மாதிரி 49 நாடுகள் இருந்ததா சொல்றாங்க. அதுல இந்த ஏழு தங்க நாடு தான், அதுதான் அப்படியே ஈழமா வருது, இலங்கையா வருது என்று சொல்றாங்க. மருவி வருதுன்னு சொல்வருது, மருவி வருதுன்னு சொல்றாங்க. கடல் கொண்டு போன பகுதி அப்படியே இன்னைக்கு ஈழ நாடு, மொத்தமே ஈழம் என்றுதான் அதுக்கு பேர் இருந்திருக்குது. இப்ப தமிழர்கள் வாழுகிற பகுதி மட்டும் ஈழம் என்று இல்லை, மொத்த இலங்கைக்குமே பேரு ஈழம்தான். கடல் இன்றைக்கு பாகிஸ்தான் விடுதலை பெற்று போறது, அங்கிருந்து கிழக்கு பாகிஸ்தான் பங்களாதேசா பிரியுது, அதையெல்லாம் ஆதரித்த இந்தியா எங்கள் விடுதலையை ஏன் எதிர்க்க வேண்டும்?